பொது அறிவு முக்கியமான வினாக்கள் பார்ட் 7வது வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் முதன்மை வகிக்கும் மாநிலங்கள் பார்ட் 6வது வீடியோவில் நம்ம வந்து ஒரு 15 கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு 16 கொஷின்ஸு, டோட்டலாக 31 கொஷின்ஸு. கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக உண்டு, சரிங்களா? நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க அந்த 31 கொஷின்ஸு. அதுவும் இல்லாத இந்த கொஷின்ஸ் எல்லாமே நியூ புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கேன், இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும், சரிங்களா? போன வீடியோவில் ஒரு 15 கொஷின்ஸு, இந்த வீடியோவில் ஒரு 16 கொஷின்ஸ். இந்த 31 கொஷின்ஸுமே நியூ புக்கு, புவியியல் பகுதி 10ஆம் வகுப்புலேருந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து ஈஸியாக வந்து வாங்கிடலாம். 31 கொஷின்ஸு தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுவும் குரூப் 4ல் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 61வது கொஷின் வந்து பாருங்கள், தேயிலை உற்பத்தியில் முதலிடம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், காபி உற்பத்தியில் வந்து முதலிடம் வந்து கர்நாடகா, மக்காச்சோளம் உற்பத்தியில் முதலிடம் வந்து கர்நாடகா. தேயிலை காபி இது ரெண்டுமே நிறைய டைம் வந்து கேட்ட கொஷின். தேயிலை உற்பத்தியில் பார்த்திங்கன்னா முதலிடம் வந்து அஸ்ஸாம், அதுவும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க கொஷின். காபி உற்பத்தியும் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காபி உற்பத்தி பார்த்திங்கன்னா கர்நாடகா 71%. ஸோ பார்த்துக்கோங்க, மக்காச்சோளம் வந்து கர்நாடகா. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அரிசி, சணல், ரப்பர் இது மூன்றுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கொஷின்ஸு. அரிசி உற்பத்தி பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம், சணல் உற்பத்தி மேற்கு வங்கம், ரப்பர் உற்பத்தி பார்த்திங்கன்னா கேரளா. அரிசி, சணல், ரப்பர் மூன்றுமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 67வது கொஷின் வந்து பாருங்கள், பருத்தி உற்பத்தி குஜராத், எண்ணெய் உற்பத்தி குஜராத், ரெண்டுமே குஜராத், பருத்தி உற்பத்தி, எண்ணெய் உற்பத்தி. வாழை உற்பத்தி வந்து தமிழ்நாடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பருத்தி உற்பத்தி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 70வது கொஷின் வந்து பாருங்கள், கம்பு உற்பத்தி ராஜஸ்தான், பார்லி உற்பத்தி ராஜஸ்தான். ஸோ ரெண்டுமே ராஜஸ்தான் வந்து பார்த்துக்கோங்க, கம்பு பார்லி. ஸோ இதெல்லாம் கேட்கல, இருந்தாலும் நம்ம வந்து எல்லா கொஷின்ஸும் பார்க்கும்போது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பாருங்கள், கரும்பு உற்பத்தி. ஸோ கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, கரும்பு உற்பத்தி வந்து உத்தரப்பிரதேசம், கோதுமை உற்பத்தியும் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசம். கரும்பு உற்பத்தி உத்தரப்பிரதேசம், கோதுமை உற்பத்தி உத்தரப்பிரதேசம். அடுத்து பாருங்கள், சோளம் உற்பத்தி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, பருப்பு உற்பத்தி மத்திய பிரதேசம், ஆப்பிள் உற்பத்தி வந்து இமாச்சல் பிரதேசம். சோளம் வந்து மகாராஷ்டிரா, பருப்பு உற்பத்தி வந்து மத்திய பிரதேசம், ஆப்பிள் உற்பத்தி வந்து இமாச்சல் பிரதேசம். ஸோ இதில் இருக்கக்கூடிய குவஷின்ஸ் வந்து ஒரு சின்ன ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். பாருங்கள், தேயிலை அப்படின்னாவே அஸ்ஸாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வரணும், அஸ்ஸாம். காபி அப்படின்னாவே கர்நாடகா, மக்காச்சோளம் வந்து கர்நாடகா. அரிசி வந்து மேற்கு வங்காளம், அரிசி, சணல் இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே வந்து மேற்கு வங்காளம். ரப்பர் உற்பத்தி வந்து கேரளா. பருத்தி உற்பத்தி, எண்ணெய் உற்பத்தி இரண்டுமே வந்து குஜராத்து. வாழை உற்பத்தி அது ஒன்று மட்டும்தான் தமிழ்நாடு. கம்பு, பார்லி இரண்டுமே பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். கரும்பு, கோதுமை உத்தரப்பிரதேசம். கரும்பு உற்பத்தி வந்து சர்க்கரை உற்பத்தி அப்படின்னு கூட கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க உத்தரப்பிரதேசம். கோதுமை உற்பத்தி உத்தரப்பிரதேசம், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், கரும்பு கோதுமை. சோளம் உற்பத்தி மகாராஷ்டிரா, பருப்பு உற்பத்தி வந்து மத்திய பிரதேசம், ஆப்பிள் உற்பத்தி வந்து இமாச்சல் பிரதேசம். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 முக்கியமான கொஷின்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.